கேவியானந்தரோட ஃபிலிம் டிஃபிகல்ட்டிஸ்னு என்னென்னா, அவரே சினிமாட்டோகிராஃபராக இருக்கிறதுனால எனக்கு வந்து அது வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருந்துச்சு. என்னென்னா, நான் சப்போஸ் எனி லைட்டிங் கண்டிஷன்ஸ் எது அந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் எது இருந்தாலும் வந்து என்னால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. அந்த வகையில் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. இது வந்து டிஃபிகல்ட்டிஸ்னு எதுவுமே இல்லை. டிஃபிகல்ட்டிஸ் நான் என்ன மீன் பண்ணேன்னா, அந்த கைண்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன் தட் இஸ் கைண்ட் ஆஃப் கோன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ இல்லை. ஸோ ஹவு எனார்மஸ் வாஸ் இட் ஃப்ரம்? ஆக்சுவலி டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரி என்னென்னா, இந்த ஃபிலிம் 3 டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு பீரியடும் எந்த மாதிரி லுக் இருக்கணும்ன்ட்டு டோட்டலாக வந்து நான் ஆல்ரெடி விஷுவலைஸ் பண்ணி, அவர் எனக்கு நான் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணோடனே நான் விஷுவலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். மென்டலி நான் விஷுவலைஸ் பண்ணியிருந்தேன். அதை வந்து அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது பிகினிங்லேயே வந்து அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த ஸ்டைலில் பண்ணலான்னு. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்து கிளியராக இருந்ததுனால, என்ன மாதிரி பண்ண போகிறோன்னு கிளியராக இருந்ததுனால எனக்கு வந்து ஷூட்டிங் டைமில் ரொம்ப எக்ஸிக்யூஷன் வைஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த படத்துக்கான லொக்கேஷன் ஹண்ட் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு சார்? லொக்கேஷன் ஆக்சுவலி இந்த ஃபிலிம் வந்து நிறைய ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக சாங்ஸுக்கு தான் அப்ராட் போவோம், பட் இந்த ஃபிலிம் வந்து சீன்ஸ்க்கே வந்து அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ட்ராப் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி இதுவரைக்கும் பார்க்காத மாதிரியான ஒரு பேக்ட்ராப் தான் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆர்டிஸ்ட் கோஆப்ரேஷன் எப்படி சேர்ந்தது? தனுஷ் சொல்லவே வேணாம், கார்த்திக் சார் பயங்கர எனர்ஜெட்டிக், அமேரா எல்லோருமே வெரி ப்ரொஃபஷனல். ஸோ அவங்க எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இவ்வளோ பிளான் பண்ண டேஸ்க்குள்ளார முடிகிறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சார், இது வந்து ஒரு ரேசி பேசி என்டர்டெய்னர். ஸோ ஸ்டன் சீக்வன்ஸ்க்குலாம் வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் டிட் யூ ஹேவ் டு டூ? வாட் கைண்ட் ஆஃப் மீன்ஸ் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் பீரியட். ஓகே, என்னென்னா இது டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு பீரியடுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தந்த பீரியடில் எந்த மாதிரி ஸ்டைலில் இருந்திருப்பாங்க, 60s 80s அந்த மாதிரி பீரியடில் என்னென்ன அந்த ஸ்டைலில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி ஆக்ஷன்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். அந்த பீரியடில் தனுஷ் எப்படி இருப்பார் லுக் வைஸ், அந்த பீரியடில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்துடும்ல, லுக் வைஸ் அட் தி சேம் டைம் ஆக்ஷன் வைஸ் அந்த மாதிரியான. அண்ட் டங்கமாரி சாங், ஸோ வாட் கைண்ட் ஆஃப் விஷுவல் ட்ரீட் அவி கோன் எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த சாங் கேட்கும்போது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சாங் நாங்கள் கேட்கும்போது எப்படி எனர்ஜெட்டிக்காக நீங்களாம் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அது ஃபஸ்ட் டே சாங் கேட்கும்போது அந்த அந்த பெப்பினஸ் மிஸ் ஆகாமல் சேம் எனர்ஜியோடு ஷூட் பண்ணியிருக்கோம். தனுஷும் பயங்கரமாக டான்ஸ் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.